நமஸ்காரம். தினமும் ஆராதனத்துக்கு துளசியை பயன்படுத்துகிறோம். அதை பற்றி ஒரு செய்தி. கேசவப்பிரியா என்று துளசிக்கு ஒரு திருநாமம். கேசவன் பகவான் அவனுக்கு மிகவும் பிரியமானவள். வேற எந்த புஷ்பமோ எதுவோ இல்லாட்டாலும் துளசியே சிறப்பானது. துளசியை பூ வகையிலும் சேர்க்கலாம், இலை வகையிலும் சேர்க்கலாம். கிருஷ்ண துளசி கருமை அதிகமாக இருக்கும், இல்லை மற்ற துளசி பசுமை அதிகமாக இருக்கும். துளசி தீர்த்தம் ஆரோக்கியத்துக்கு மிகவும் நல்லது. துளசி மாலை ஜபம் செய்வதற்கோ கழுத்தில் அணிவதற்கோ விஷ்ணுவின் அம்சமாகவே கருதப்படுகிறது. இப்படி பல பெருமகளுடைய துளசி அந்த சொல்லுக்கு பொருள் யாது? அதை பற்றி புராணங்கள் கூறும்போது துலாம் துலனா அப்படின்னால் நிறுத்து பார்த்தல், இதற்கு சமமாக ஏதாவது இருக்குமா என்று பார்த்தல். துலாம் சாதிருஷ்யம், சாதிருஷ்யம்னா இதை போல், இதற்கு சமமாக அப்படின்னு இருப்பது, அதான் துலாம் சாதிருஷ்யம். துலாக்கோல்னு சொல்லலையா? அப்படின்னா இதுக்கு சமமாக இருக்கா, இந்த பளுவுக்கு இது சரியா இருக்கான்னு பார்க்கறது. சியதி நாசயதி, அப்ப துலாம் சியதி தி துளசி, துலனாவை சமமாக இருப்பதை நாசயதி அழிக்கிறாள். அப்ப தனக்கு சமமாக மற்றொன்றே இல்லாத அளவுக்கு பெருமை படைத்தவள் துளசி. சர்வோத்தமத்வா தேவ சாதிருஷ்ய அபாவாது அஸ்யாக ததாத்வம். சர்வோத்தமாத்தனா எல்லா மலர்களை விட, எல்லா இலைகளை விட தானே சிறந்தவளாக இருக்கிறபடியால் தனக்கு துலனா தனக்கு நிகரானதை இல்லையாக்கி விடுகிறாள். அதனால் துளசி. ஆழ்வார் ஒரு இடத்தில் பெருமானை பற்றி பாடும்போது துழாய் அலங்கல் மாலையாய் என்று குறிப்பிடுகிறார். எங்க பெருமாள் கோவிலுக்கு போனாலும் வாசல்ல இருக்கிற கடையில் துளசியாலேயே தொடுக்கப்பட்ட மாலை வைத்திருப்பார்கள். சாமிக்கு துளசி மாலை வாங்கிட்டு போங்கோ அப்படின்னு சொல்லுவார்கள். அதை பெருமான் தன்னுடைய மகுடத்திலும் சூட்டிக் கொள்ளலாம், தோளிலும் அலிந்து கொள்வார். அதைத்தான் துழாய் அலங்கல் மாலையாயின்னு குறிப்பிடுகிறார். தாராய தன்துளப வண்டுழுத வரைமார்பன் என்கின்றாளால். இது திருமங்கி ஆழ்வார் பாட்டு. தன் துளப வரைமார்பன், துளசி மாலையை தரித்து கொண்டிருக்கிற மார்பு படைத்தவர். துளசி மாலாதரர் ஸ்ரீமன் நாராயணன். அதுக்கு ரெண்டு பெருமகள் உள்ளன. துளசி மாலையை தரித்தவரே பரம்பொருள் என்று புராணங்கள் கூறுகின்றன. அப்ப நாதர், எல்லாத்துக்கும் நாதனா இருக்கார். அதை அடையாளம் காட்டத்துக்குத்தான் மகுடத்தில் கிரீட்டத்தில் துளசி சூட்டி கொண்டிருக்கிறார். அப்ப இவரே தலைவர்னு தெரிகிறது. அதே இன்னொரு கருத்து, துளசி மாலை அணிந்து கொண்டிருக்கிறதுனால் ரொம்ப இனிமையானவர், போக்யமானவர், ரமணீயமானவர், அழகானவர். இது ஒரு கருத்து. நாதனார்க்கார் தலைவனார்க்கார் ஒரு கருத்து, இனிமை அழகு மற்றொரு கருத்து. இந்த ரெண்டு ஒத்தரிடத்தில் சேர்ந்து இருந்துட்டால் அவர் என்னவா இருப்பார்? நாதத்துவம் பிளஸ் போக்யத்துவம்,
தலைவன் பிளஸ் இனிமை, இந்த ரெண்டு சேர்ந்தா இஸ் ஈக்குவல் டு என்ன? தலைவனா இருந்து இனிமையா இல்லைன்னாலும் கிட்டக்க போக மாட்டோம், தள்ளிப்படுவோம். இனியவரா இருந்து எனக்கு தலைவனா இல்லைன்னால் கிட்டக்க போக மாட்டேன், கொஞ்ச நாள் போவே வந்துடுவேன். எனக்கு தலைவனாகவும் இருந்து இனியவராகவும் இருந்தால் அப்பவர் என்னவா இருப்பார்? என்னால் அடையத்தக்கவராக இருப்பார். எப்போதும் அவரோடே இருக்கத்தான் பிரியப்படுவேன். அதைத்தான் பிராபியத்துவம்னு சொல்றார்கள். ஆக திருமால் பிராபியம், புருஷார்த்தம், அடையத்தகுந்தவர். ஏன்? நாதனாகவும், அதாவது தலைவனாகவும் இனிமையாகவும் இருக்கிறபடியால். அப்பவர் தலைவரா இனிமையா இருக்கார் அப்படிங்கிறது எது அடையாளம் காட்டுகிறது? துளசிதான். துளசி சூடி கொண்டிருக்கிறார்னு பார்த்தாலே தலைவர், பரம்பொருள். அதே அந்த துளசியில் தேன் ஒழுக, அதை குடிக்க வண்டு வர, அதால் அலங்கரிக்கப்பட்ட திருமுடியின் திருமார்பும் கொண்டவர், துளசியை வைத்துக் கொண்டே அர்ச்சனை செய்கிறோம். அப்ப இதெல்லாமே இனிமை. ஒரு பக்கம் எனக்கேற்றவரா தலைவனா இருக்கார், இன்னொரு பக்கம் பார்க்க பார்க்க அழகு இனிமையா இருக்கார். அப்ப அவரிடத்திலிருந்து விலகவே மாட்டேனே, அதைத்தான் பிராபியத்துவங்கிறோம். துளசிங்கிற சொல்லுக்கு பொருள் பார்க்கும்போது தனக்கு சமமாக இருப்பதை அழிப்பவள்னு பார்த்தோம். இப்ப அடுத்த அர்த்தம் இதிலேருந்து தேறினது, துளசியை தரித்து கொண்டிருக்கிறார் பெருமான், அவருக்கு சமமா இனிமையா இன்னொத்த இருக்கவே விடுறதில்லை, இன்னொன்னுத்த இல்லை. துளசி மாலை தரித்தவரே தன்னிகரற்றவர். அப்ப துளசியின் தன்னிகரற்றவள், அதை யார் தரித்திருக்கிறாரோ அந்த திருமாலும் தன்னிகரற்றவன். அதனால துலனாவே இல்லை, துலாமே இல்லை, அதுதான் துளசின்னு பேரு. என்ன அழகான அர்த்தம் பாருங்க. அந்த துளசியை தினப்படி நம் பூஜையிலேயும் நம் ஆகாரத்திலேயும் சேர்த்து கொள்ள வேண்டும் பகவத் பிரசாதமாக.